அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயாத் அஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2023 ஏப்ரல் 14 அப்புறம் சோபக்ருது வருடம் ஆரம்பிக்கப்படுது. சோபக்ருது வருடம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன செய்ய போகிறது? அர்த்தாஷ்டமசனின்னு சொல்லுவோம், 4 ஆல்ரெடி அது ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பஞ்சமஸ்தானத்துக்கு ராகு அக்டோபர் 31 அப்புறம் 5 பாவகங்களில் ராகு கேத்து வரும்பொழுது பேசிக்கலாகவே கலையுலகம் சார்ந்த நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் லஹரி வஸ்துக்களோட உபயோகம் ஏற்படும். குழந்தைகளோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும், கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு குருவோட வீட்டில் ராகு வரதுனால ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் ராகு வந்தோன்னா அங்கே ஆண் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க, கிடையாது. அங்கே ஆண் குழந்தையை பிறக்கக்கூடிய வாரிசு உருவாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மூதாதியர்கள் சொத்து உங்கள் பேரில் சேரக்கூடிய பாக்கியம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச ஒரு பெரிய காரியம் ரகசியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்துஸ்தானம் ஆனால் காலபுருஷனுக்கு 1 செவ்வாயோட வீட்டில் குரு ராகுவோடைய சஞ்சாரம். நீங்கள் பார்க்குற மனுஷெல்லாம் பெரியவன் தான். அதாவது என்னமோ சொல்லணும்னா, நீங்கள் ஒருத்தர் அடித்து நீங்கள் வந்து பெரியாளால் நான் அடித்தா அத்தனை பேருமே பெரியாள் தாங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வர்ற அத்தனை பேருமே பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அந்த நீங்கள் வரக்கூடிய எதிரிகள் எல்லாமே பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் குரு ராகு செவ்வாயோட வீட்டில் போது ஜெயிக்கிறது நீங்களாக இருக்கும், அதில் டவுட் கிடையாது. அந்த வெற்றி அக்டோபர் 31 அப்புறம் நடக்கும். நிறையா விஷயங்களில் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், இன்னொன்று அந்த வீடு விஸ்தீரணம் பண்ணக்கூடிய பிராப்தம், புதிய வீடு கட்டக்கூடிய பிராப்தம், இருக்கிற வீட்டில் நல்லா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறக்கூடிய பிராப்தம், எக்ஸ்பான்ஷன் நடக்கக்கூடிய பிராப்தம். 4-6 அடுத்த பரிணாம வளர்ச்சி. அதனால் புதிய இடம் வாங்குவது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, புது மெஷினரி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது. நிறையா பேருக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்ட இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா நீர் மோர் குடிக்கணும். நீர் மோர் பானகம் தெய்வ சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி நரசிம்ம சுவாமிக்கு தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு மாறப்போகிறது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, அதே மாதிரி உங்கள் உடல்நிலைகளில் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்ல கவனமாக பார்த்துக்கணும். புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு புதிய லைஃப் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல மாற்றங்கள் தேடி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அது குரு ராகுடைய டிரான்சிட் 2 உட்கார்ந்ததுக்கு கிரகண தோஷம் குரு சண்டாள யோகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் வெடிக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராடி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் லைஃப்பில் இந்த டைம் மாதிரி டெஸ்டிங் பீரியட் இருக்காது, ஆனால் அந்த டெஸ்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு 4 சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தனி, 6 சொல்லக்கூடிய ருண ரோக சக்துஸ்தானம் குரு ராகுடைய டிரான்சிட் ஏற்படுறதோ, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் ஒரு முறை முடிந்தால் பழனி முருகன் கோவிலுக்கு போய் நெய் பசு நெய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள்